ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஹனார்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஹனார்ட் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, சுலுக்கு எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கால் சுலுக்கு வரும்போது நம்ம வந்து உடனடியாக என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல காலுக்கு ரெஸ்ட் கொடுத்துடணும். நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டு காலை சுடுதண்ணி வச்சு ஒத்தனம் கொடுக்கணும். முதல்ல சுடுதண்ணி வச்சு நல்லா ஒத்தனம் கொடுக்கும்போது அந்த சுலுக்கு வந்து சீக்கிரமே வலி குறையறதுக்கு தொடங்கும். அந்த நம்ம சுடுதண்ணி ஒத்தனம் கொடுக்குறோம்ல, அதில் வந்து கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கறணும். அதுலேயே கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கணும். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா வெது வெதுன்னு கைப்பு இருக்கிற அளவுக்கு நம்ம தொட்டு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சூடு இருக்கும்போது நம்ம ஒரு நல்ல காட்டன் டவலை புழிஞ்சிட்டு அந்த இடத்துல ஒத்தனை கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல சுளுக்கு வந்து சீக்கிரமே நமக்கு வலி குறையிறது கண் கூட பார்க்கலாம். அடுத்தது சுளுக்கு வலி நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம ஜாதிக்காய் இருக்குல்ல, அது நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும், இப்படி தான் இருக்கும் ஜாதிக்காய். அதை வாங்கி நம்ம நல்லா இலைச்சிட்டு அது கூட நம்ம பசும்பால் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு லேசாக சூடு வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக அந்த சுளுக்கு உள்ள இடத்துல நம்ம பத்து மாரி போட்டுட்டு வரும்போது அந்த சுளுக்கு வந்து சீக்கிரமே சரியாயிடும். அடுத்ததாக சுளுக்கு வலி தீர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, அந்த வெள்ளைப்பூண்டை நல்லா நச்சுக்கிட்டு அது கூடவே கல் உப்பையும் சேர்த்து ரெண்டத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த சுளுக்கு உள்ள இடத்து மேலே அதை போடும்போது நமக்கு வந்து சீக்கிரமே சுளுக்கு வந்து சரியாகும். அடுத்தது நமக்கு வந்து புளி இருக்கும்ல, அந்த புளியை நல்லா திக்காக கரைச்சிக்கணும். அது கூடவே ஒரு பிடி கல் உப்பு போட்டுக்கணும். அதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுக்கணும். அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டுக்கலாம் வேணா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கரண்டியில் நம்ம அது மூணுத்தையும் எடுத்து நல்லா வெது வெதுன்னு கொதி வர மாரி அடுப்பில் வச்சு காமிச்சிட்டு இளம் சூடாக கையில் இருக்கும்போது அந்த சுளுக்கு உள்ள இடத்துல மேலே பத்து மாரி போட்டுட்டு அப்படியே காலை ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுறணும். அந்தமாரி செஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் சென்று அதை சுடுதண்ணி வச்சு கழுவிட்டு நைட்டு தூங்கும் போது இதுமாரி ஒரு ரெண்டு மூணு தரம் அப்படி போட்டு போட்டு அதை கழுவி எடுக்கும்போது அந்த கால் சுளுக்கில் இருக்கக்கூடிய வலி வந்து சரியாகும். கால் சுளுக்கு அந்த நரம்பு வந்து சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து காலை நேரத்தில் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இது ரெண்டத்தில் எதையாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா வெது வெதுன்னு சுட வச்சுட்டு காலில் அந்த இடத்துல எந்த இடத்துல சுளுக்கு இருக்கோ அங்கே வச்சு நீவி விடணும். அது மட்டும் இல்லை, நமக்கு அந்த நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் அந்த நேரத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, விக்ஸு ஜண்டுபாம் இந்தமாரி ஏதாச்சும் ஒரு மருந்துகளை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த சுளுக்கு உள்ள இடங்களை வச்சு தேய்ச்சி வலிக்கும் போது நமக்கு அந்தந்த வலியும் போகும், ரெண்டாவது அந்த சுளுக்கும் ரிலீஸ் ஆகி சீக்கிரமே ரிலீஃப் ஆகிடும். அடுத்ததாக சுளுக்கு வந்தவங்க ரொம்ப அந்த இடத்த ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது. முதல்ல ரெஸ்ட்டு தான் தேவை. அந்த ரெஸ்ட்டு எடுத்தால் மட்டும்தான் அந்த சுளுக்கு வந்து சரியாகும். நீங்கள் தொடர்ந்து அந்த சுளுக்கு வலியோடு வேலை பார்த்துட்டு நடந்துட்டு இப்படியே ரெஸ்ட் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த சுளுக்கு வலி தீரவே தீராது. நீங்கள் எந்தளவுக்கு எந்தளவு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்து சீக்கிரமே கால் வந்து சரியாகிடும். அடுத்ததாக சிலருக்கு கழுத்தில் சுளுக்கு பிடிச்சிக்கிறோம். அந்தமாரி கழுத்தில் சுளுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, முருங்கைப்பட்டை இருக்கும்ல, அந்தமாரி முருங்கைப்பட்டை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம பெருங்காயம் கடுகு அப்புறம் வந்து சுக்கு இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி லேசாக சூடு பண்ணிவிட்டு அதை இளம் சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த கழுத்து வலியெலாம் இருக்கும்ல அந்தமாரி இடங்கள்லாம் போடலாம். இது கால் சுளுக்குக்கும் போடலாம், ஆனால் இது கழுத்து சுளுக்குக்கு ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக அமையும். இந்தமாரி போடும்போது கழுத்து சுளுக்கு சீக்கிரமே ரிலீஸ் ஆகிடும். அந்தமாரி போட்டு நல்லா காய வச்சுட்டு சுடுதண்ணி வச்சு ஒத்தடம் கொடுக்கணும் அந்த இடத்துல. நம்ம ஆல்ரெடி கால் சுளுக்கு எப்படி எடுக்கிறது, எப்படி கால் சுளுக்கை நீவி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்தமாரி கால் சுளுக்கு, கழுத்து வலி, கழுத்து சுளுக்கு இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே சீக்கிரம் சரியாயிடும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் கால் சுளுக்கு எப்படி சரி பண்ணுறது மற்றும் கால் சுளுக்கு வலி எப்படி போக்குறது, கழுத்து சுளுக்கு வலி எப்படி போக்குறது, கழுத்து வலி எப்படி போக்குறது எல்லாத்துக்குமே டிப்ஸ் கொடுத்தாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஹனார்ட் சேனலை பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.